ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் மீட் அட்டன் பண்ணும்போது உங்கள் பேரண்ட் ஐடியில் தான் இருக்கும், அந்த நேமை மட்டும் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட நேமை எப்படி மாற்றுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூகுள் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சொல்கிற மாதிரி ரைட் சைட் கார்னரில் உங்கள் கூகுள் ஐடியோட ஃபஸ்ட் லெட்டர் அப்பியர் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெண்டு ஐடி வச்சுருக்கோம், மேலே இருக்கிறதா இப்போ கரண்ட்டாக யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, கீழே இருக்கிறது நாங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அதே நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் 6 தான் காட்டும். நான் என்னோடய ரோமல் நம்பர், என்னோடய பேர், கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டு அதை ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் எப்படி மாற்றுறதுனா நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ இங்கே கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ அது டாப்பில் வந்து வச்சு பாருங்கள், மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு செகண்டில் காட்டும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நேம், இங்கே நேம் இதுதான் சேஞ்ச் பண்ணுறது. உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஃபஸ்ட் நேம் அதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டால் தான் அந்த ஃபுல் நேமாக வரும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக ராங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 6th போட்டு கேப்சுல் G19 போட்டு ஒரு கீழே ஒரு டேஷ் போட சொல்லுவாங்க, அந்த டேஷை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரில நான் தெரியாமல் போட்டேன். இங்கே இந்த மாதிரி போட்டுட்டு செகண்ட் லாஸ்ட் நேமில் போய் நீங்கள் உங்களோட பேரை போட்டுக்கலாம், உங்கள் நேம். ராகவ் ராஜ் ஆர். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதுனா இப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் பட்டன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ வெளியில் பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேம் மாறிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு ப்ரொஃபைல், உங்களோட அந்த ப்ரொஃபைல் மாற்றுறதுனாலும் இங்கேயே இருக்குது பாருங்கள். அதில் உங்களோட கேலரியில் இருக்கிறதும் மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் இப்போயே சடனாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய் பை.